நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் நாட்டின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஸ்ரீ ஜி சி முர்மு அவர்களே துணை தலைமை கணக்கு தணிக்கையாளர் திருமதி பர்வீன் மேத்தா அவர்களே இந்த முக்கியமான நிறுவனத்தின் மூலம் தேசத்தின் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள அனைத்து உறுப்பினர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் தணிக்கை தினத்திற்கான எனது நல்வாழ்த்துக்கள் ஒரு நிறுவனமாக சிஏஜி நாட்டின் கணக்குகளை சரிபார்ப்பது அது மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்வதும் மற்றும் ப்ரொடக்டிவிட்டியிலும் செயல்திறனிலும் மதிப்பு கூட்டல் செய்வதிலும் தன்னுடைய திறமையை காட்டுகிறது எனவே தணிக்கை நாள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் இந்த சந்தர்ப்பத்தில் நமது சிந்தனை வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகிறது நான் உங்கள் அனைவரையும் உங்களின் விசுவாசத்திற்காகவும் சிஏஜியின் பொருத்தத்தையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து வழிகாட்டுவதற்காகவும் வாழ்த்துகிறேன் நண்பர்களே மிக குறைந்த அளவிலான நிறுவனங்களே காலப்போக்கில் வலுவாகவும் முதிர்ச்சி அடைந்ததாகவும் பயன் உள்ளதாகவும் மாறுகின்றன பெரும்பாலான நிறுவனங்கள் உருவாகுகின்றன மூன்று முதல் ஐந்து தசாப்தங்களுக்குள் மாறி வரும் சூழ்நிலைகளால் அவற்றின் பொருத்தத்தை அது இழக்கின்றன ஆனால் சிஏஜியை பொறுத்தவரை நம்மால் சொல்ல முடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நிறுவனம் ஒரு பெரிய பாரம்பரியமாக இருக்கிறது ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் இதை பாதுகாப்பது அழகுபடுத்துவது வளப்படுத்துவது மற்றும் எதிர்காலத்திற்கு மிகவும் இணக்கமாக்குவது மற்றும் ஊக்கமளிப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே கடந்த முறை நான் இங்கு வந்து உங்களை சந்தித்த போது நாம் மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் பாபுவின் சிலை திறந்து வைக்கப்பட்டது இன்று இந்த முக்கியமான தணிக்கை தினம் நடைபெறும் போது நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அமிர்த மகோற்சவம் கொண்டாடப்படுகிறது இன்று நமக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டின் நாயகன் சர்தார் பட்டேலின் சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது காந்திஜி சர்தார் பட்டேல் அல்லது பாபா சாஹிப் அம்பேத்கர் என தேசத்தை கட்டெழுப்புவதில் அவர்கள் அனைவரின் பங்களிப்பு சிஏஜிக்கும் நம் அனைவருக்கும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கிறது நாட்டிற்கு பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பது அவற்றை அடைவது மற்றும் அமைப்புகளில் அவற்றில் மாற்றங்களை கொண்டு வரது எப்படி என்பது பற்றி இந்த பெருமை ஆளுமைகள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள் நண்பர்களே ஒரு காலத்தில் நாட்டில் தணிக்கைகள் அச்சத்துடன் பார்க்கப்பட்ட நிலை இருந்தது சிஏஜிக்கு எதிராக அரசு என்பது நமது அமைப்பின் வழக்கமான கருத்தாக மாறிவிட்டது இப்படியும் நினைத்தார்கள் பாபுக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சிஏஜியும் சிஏ ஜி அலுவலர்கள் எல்லாவற்றிலும் தவறை மட்டுமே கண்டுபிடிக்கிறார்கள் பாபுக்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கண்ணோட்டம் இப்போது இந்த எண்ணம் மாறிவிட்டது இன்று தணிக்கையானது மதிப்பு கூடுதல் முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது அரசாங்கத்தின் செயல்திறனை மதிப்பிடும் போது சிஏஜி ஒரு வெளிநபர் கண்ணோட்டத்தின் நன்மையை கொண்டுள்ளது நீங்கள் எங்களிடம் எதை பரிந்துரைத்தாலும் நாங்கள் முறையான மேம்பாடுகளை செய்கிறோம் அதனை எங்களுக்கான ஆதரவாக நாங்கள் பார்க்கிறோம் நான் நீண்ட காலமாக அரசாங்கங்களை வழிநடத்தும் பாக்கியத்தை பெற்றுள்ளேன் நான் குஜராத் முதல்வராக இருந்த போது எனது அதிகாரியிடம் கூறினேன் இன்றும் அதைத்தான் கூறி வருகிறேன் சிஏஜி கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் தரவுகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் பணி தொடர்பான பிற கோப்புகளையும் அவரிடம் கொடுங்கள் இது நாம் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது நமது சுய மதிப்பீடு வேலை எளிதாகிறது நண்பர்களே நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் சரி நமக்கு மிகப்பெரிய மன உறுதியை அது அளிக்கிறது உதாரணமாக நாட்டின் வங்கித் துறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் சீரற்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன இதனால் வங்கிகளின் என்பிஏக்கள் எனப்படும் வாராக் எனப்படும் வாராக்கடன்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றன கம்பளத்தின் கீழ் மறைக்க கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்யப்பட்டது என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் முழுமையான நேர்முறையின் கடந்த அரசாங்கலின் உண்மையையும் உண்மை நிலைப்பாட்டின் நாட்டின் முன் வைக்கிறோம் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டால் தீர்வு காண முடியும் இதேபோல் உங்கள் தரப்பிலிருந்து இருந்து நிதி பற்றாக்குறை மற்றும் அரசு செலவுகளை குறித்து தொடர்ந்து எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருந்தன நாங்கள் உங்கள் கவலைகளை நேர்மறையான வழியில் ஏற்றுக்கொண்டோம் பயன்படுத்தப்படாத மற்றும் குறைவாக பயன்படுத்தப்பட்ட கூறுகளை பணமாக்குவதற்கு தைரியமான முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் இந்த முடிவுகளின் பலனாகத்தான் பொருளாதாரம் மீண்டும் வேகம் பெற்று உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டு வரவேற்கப்படுகிறது ஒரு விரிவான மதிப்பீட்டை செய்யும் போது நான் நினைக்கிறேன் இந்த முடிவுகளில் பல அம்சங்கள் இருக்கும் என்று அவை சில நேரங்களில் நிபுணர்களால் கூட தவறவிடப்படும் நண்பர்களே இன்று நாம் உருவாக்கும் அமைப்பில் பழைய சிந்தனையான சரக்கார் சர்வம் சர்கார் ஜானம் சர்க்கார் ஞானம் என்பதை மாற்ற முடிவு செய்தோம் இதனால் அரசின் தலையிடும் குறைந்தது உங்கள் பணியும் எளிதாகிவிடுகிறது குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்பதன் ஒரு பகுதியாக தொடர்பு இல்லாத சுங்கம் தானியங்கி புதுப்பித்தல் முகமற்ற மதிப்பீடுகள் மற்றும் சேவை வழங்குவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் போன்ற சீர்திருத்தங்கள் தேவையற்ற அரசாங்கத்தின் தலையீட்டை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளன அமைப்பில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் போது முடிவுகள் நமக்கு தெளிவாக தெரியும் இன்று இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக மாறியுள்ளது மேற்பட்ட இந்திய இந்தியூனிகான்கள் உள்ளன நான்காவது பெரிய நிறுவனமாக யூனிகான்களை உருவாக்கியுள்ளன குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆட்சி என்ற இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் அனைவரும் நாட்டின் ஒவ்வொரு அமைப்பும் பங்கேற்பவர்களாகவும் உரிமையாளர்களாகவும் சக பயணிகளாகவும் இருக்க வேண்டும் நமது ஒவ்வொரு அரசியலமைப்பு நிறுவனங்களும் கலத்தின் தீர்மானமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா தனது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நாட்டை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல ஒரு பயன் சக்தியாக இருக்க வேண்டும் சர்க்காரி சிஜி அடையாளம் அரசாங்க கோப்புகள் மற்றும் புத்தகங்களின் ஊடுருவும் பாதுகாவலராக இருந்து வருகிறது நான் உங்கள் மத்தியில் வந்தபோது போது இதை குறிப்பிட்டிருந்தேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் விரைவாக மாற்றங்களை கொண்டு வருகிறீர்கள் மற்றும் செயல்முறைகளை நவீனமயமாக்குகிறீர்கள் நீங்கள் மேம்பட்ட பகுப்பாய்வு கருவிகள் புவி இடம் சார்ந்த தரவு மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறீர்கள் இந்த கண்டுபிடிப்புகள் நமது வளங்களிலும் நமது வேலை பாணியிலும் இருக்க வேண்டும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது நீங்கள் பூர்வாங்க கண்டுபிடிப்புகளை கள தணிக்கைக்கு முன்பே துறைகளுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டீர்கள் இது ஆரோக்கியமான ஒரு நடைமுறை நீங்கள் இந்த பூர்வாங்க கண்டுபிடிப்புகளை உங்கள் கள ஆய்வோடு இணைக்கும் போது முடிவுகள் சிறப்பாக இருக்கும் இதேபோல் நான் உங்களுக்கு பரிந்துரைத்திருந்தேன் நீங்கள் அலுவலகத்திற்கு வெளியே சென்று தணிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சிஏஜியின் மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சகங்களின் செயலாளர்கள் ஒரு கருத்தரங்கை நடத்தினர் இந்த முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் நான் நம்புகிறேன் இந்த சுழற்சி கருத்தரங்குகளுடன் நின்றுவிடாது இது சிஏஜி மற்றும் துறைகளுக்கு இடையிலான கூட்டாண்மையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக மாறும் நான் கேள்விப்படுகிறேன் கிராம பஞ்சாயத்து தலைவி ஒருவரை இந்த செயல்முறையில் நீங்கள் இணைத்துள்ளீர்கள் என்று நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது இன்று நமது நிறுவனங்கள் இதுபோல திறந்தூழலில் மே ஜமீன் அடிமட்டத்தில் இருந்து இயங்குவது இந்த பரிணாமமும் அனுபவமும் சிஏஜி மற்றும் நமது தணிக்கை முறையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று எவ்வளவு வலுவாக எவ்வளவு அறிவியல் பூர்வமாக நமது தணிக்கை முறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது அமைப்புகள் வெளிப்படையாகவும் வலுவாகவும் இருக்கும் நண்பர்களே கொரோனாவின் கடினமான காலங்களில் கூட சிஏஜி எவ்வளவு விடாமுயற்சியுடன் செயல்பட்டது என்பது பற்றிய தகவல்கள் எனக்கு கிடைத்த வண்ணம் இருந்தன இப்போது நான் முர்மு பிற முக்கிய நாடுகளின் வழியாக கொரோனா இங்கு வந்தடைந்தது நமக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகையின் சவால் இருந்தது வரையறுக்கப்பட்ட வளங்களின் அழுத்தம் நமது சுகாதார ஊழியர்களுக்கு இருந்தது ஆனால் நாடு சிகிச்சை முதல் மீட்பு வரை ஒவ்வொரு முனையிலும் போர்கால நடவடிக்கை போல பணியை மேற்கொண்டது வளர்ந்த நாடுகளில் பரந்த வளங்கள் இருந்தன நம்மிடம் ஒப்பற்ற சமூக சக்தி மட்டுமே இருந்தது எனக்கு சொல்லப்பட்டதென்றால் சிஏஜியும் தனது கடமையை மேலும் விரிவுபடுத்தி பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுவதில் அது மிகவும் உதவியது என்று இந்த உணர்வோடு நாட்டின் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு குடிமகனும் தன் கடமையை செய்வதில் மும்முரமாக இருந்தனர் நாம் நினைக்கவில்லை நமது வேலை என்னவென்று இதில் நாம் என்ன செய்ய முடியும் என்று இதனால்தான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தொற்று நோய் எவ்வளவு சவாலாக இருந்ததோ அதற்கு எதிரான நாட்டின் போராட்டமும் அந்த சாதாரணமாக அளவு இருந்தது இன்று உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தையும் நடத்தி வருகிறோம் சில வாரங்களுக்கு முன் நாடு நூறு கோடி தடுப்பூசி என்ற மைல் கல்லை கடந்தது நான் விரும்புகிறேன் தனது வழக்கமான வேலைகளோடு சேர்ந்து தொற்று நோய்க்கு எதிரான நாட்டின் போரின் போது உருவாக்கப்பட்ட நல்ல நடைமுறைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாடு கற்றுக்கொண்ட புதிய விஷயங்கள் ஏற்றுக்கொண்ட நடைமுறைகள் முறையான கற்றல் ஆகியவை எதிர்காலத்தில் உலகளாவிய நல்ல நடைமுறைகளாக மாற உதவுவதோடு உலகை எதிர்கால தொற்று நோய்களுக்கு எதிராக உறுதியுடன் போராட தயார்படுத்த உறுதி அளிக்கும் நண்பர்களே பழங்காலத்தில் தகவல்கள் கதைகள் மூலம் பரிமாறப்பட்டன கதைகள் மூலம் வரலாறு எழுதப்பட்டது ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தரவுகளே தகவல்கள் ஆகும் வரும் காலங்களில் நமது வரலாற்றையும் தரவுகள் மூலம் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் எதிர்காலத்தில் தரவு வரலாற்றை கட்டுப்படுத்தும் மற்றும் அதன் மதிப்பீட்டிற்கு வரும்போது உங்களை விட சிறந்த சிறந்தவர்களே இல்லை எனலாம் எனவே இன்று சுதந்திர அமிர்த மகோத்சவத்தில் நாடு எடுக்கும் முயற்சிகள் இலக்குகளுடன் முன்னேறும் செயல் ஆகியவற்றை எதிர்காலத்தில் மதிப்பிடப்படும் போது உங்களது பணி உங்கள் ஆவணங்கள் உண்மையான அடிப்படையாக அது மாறும் இன்று நமது சுதந்திர போராட்ட தொடர்பான வரலாற்றை பார்த்து அதிலிருந்து உத்வேகம் பெறுகிறோம் அதேபோல் நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது உங்களின் தற்போதைய ஆய்வு அறிக்கைகள் அந்த காலகட்டத்தில் இந்தியா தனது வரலாற்றை ஆராயவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் ஒரு முக்கிய கருவியாக மாறும் நண்பர்களே இன்று நாடு எதிர்பாராத மற்றும் முன்னோடி இல்லாத பல விஷயங்களை செய்து வருகிறது உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி பிரச்சாரத்தை ஒரு உதாரணமாக நான் இப்போது குறிப்பிட்டேன் அதேபோல் பல தீர்மானங்களில் ஈடுபட்டுள்ள நாட்டு மக்களின் முயற்சிகளை நீங்கள் காணலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரசு கணக்குகளில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான நிதிநிலை அறிக்கையை வைத்துக் ஆனால் உண்மை என்னவென்றால் நாட்டின் கோடிக்கணக்கான குடிமக்களுக்கு சொந்த வங்கி கணக்கு கூட இல்லாமல் இருந்தது எத்தனையோ குடும்பங்கள் குடியிருக்க சொந்த வீடு இல்லாமல் கான்கிரீட் கூரை இல்லாமல் இருந்தன குடிநீர் வசதி மின்சார இணைப்பு வீட்டில் கழிப்பறைகள் ஏழை எளியவர்களுக்கு சிகிச்சை வசதிகள் போன்ற இந்த அடிப்படை தேவைகள் கூட நம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆடம்பரமாக இருந்தன ஆனால் இன்று இந்த நிலை மாறியுள்ளது வேகமாக அது மாறியும் வருகிறது நாடு இந்த நிலையை எட்டியிருப்பது என்றால் அதற்கு பின்னால் பல நாட்டு மக்களின் இரவு பகல் பாராத உழைப்பு இருக்கிறது நமது சுகாதாரத்துறை வங்கித்துறை அரசு துறைகள் மற்றும் நிர்வாகம் நமது தனியார் துறையில் உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் முன்னோடி இல்லாத வகையில் நல்லிணக்கத்துடன் அசாதாரண அளவில் பணியாற்றி இருக்கின்றனர் அதனால்தான் ஏழைகளின் வீட்டு வாசல் வரை அவர்களது உரிமைகள் சென்று சேர்ந்தன அதனால்தான் நாட்டின் வளர்ச்சி இந்த வேகத்தை பெற்றுள்ளது நண்பர்களே சமூகத்தில் இந்த முடிவுகளின் தாக்கம் மிகவும் விரிவானது அவற்றை புரிந்துகொள்ள இந்த திசையில் கவனம் செலுத்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன சிஏஜி நாட்டின் இந்த முயற்சிகள் மற்றும் முடிவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த கணக்கு நாட்டின் கூட்டு முயற்சிகளின் வெளிப்படையாகவும் நாட்டின் திறன் மற்றும் அதன் நம்பிக்கையின் உயிருள்ள ஆவணமாகவும் இருக்கும் மேலும் வருங்கால அரசாங்கங்களுக்கு உங்கள் ஆவணங்கள் சிறந்த வழிகளை கண்டறிய உதவும் நான் உறுதியாக நம்புகிறேன் நாட்டிற்கான உங்கள் பங்களிப்பு தடையின்றி தொடரும் என்று நினைக்கிறேன் நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை அது அளிக்கும் என்றும் நினைக்கிறேன் இந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நல் தெரிவித்துக் கொள்கின்றேன்